மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர் சங்கத்தின் கடலூர் மாவட்ட செயலாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழுக்கு பேட்டி அளித்திருந்தார், நாளிதழுக்கு பேட்டி அளித்திருந்தார். அதில் வந்து தமிழகத்தில் ஆட்சி எல்லாமே ஊழல் ஆட்சியாகவே இருந்திருக்கு, ஒரு முதலமைச்சர் ஊழலால் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்தியாவிலே தமிழகம்தான் ஊழல் மாநிலமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறார். இதற்கு அதிமுகவினர் கடுமையாக எதிர்க்கின்றனர். நல்ல இன்னைக்கு பரபரப்பாக தமிழ்நாடு முழுவதும் நாளிதழ்களிலும் தொலைக்காட்சி விவாதங்களிலும் பேசப்படுகின்ற ஒரு அற்புதமான அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு இது. அருமையான கேள்வியும் கூட நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. ஆனால் இந்த கேள்விக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியோடு சேர்ந்து நம்ம பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெறுகின்ற மாநில முதல்வர்கள் பட்டியலில் பல மாநிலத்தினுடைய வரலாற்றை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய ஜெயலலிதா வழக்க ஆதியிலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னும் குறிப்பாக அந்த அம்மாவுடைய விசாரணை என்பது ஒரு சார்பாக நடந்து முடிந்துவிடும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பெங்களூர்ல விவாதம் என்பதும் விசாரணை என்பதும் நடந்த வரலாற்றை நீங்க இந்த வாசகர்களும் நினைச்சு பார்க்க வேண்டும், ஆசிரியர் குழுவும் நினைச்சு பார்க்க வேண்டும். அப்ப எங்க இருந்தாரு இந்த தமிழ்நாட்டினுடைய பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை என்று நமக்கு தெரியாது. அப்ப அரசியல் பிரவேசத்திலேயே அவர் இல்லை. அன்றைக்கு அந்த கர்நாடகாவில் விசாரணை என்பது நடந்த போதும் கூட தன்னுடைய மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் இல்லாமல் பேசிய பெருமைக்குரியவர்கள் ஜெயலலிதா. இது ஏதோ அந்த அம்மாவுடைய ஊழலை ஆதரிக்கிறதுக்காக நாம் பேசுகிற பேச்சு இல்லை. ஒரு மாநில உரிமைக்கும் என் மீதான குற்றச்சாட்டுக்கும் இணைப்பு என்பது கூடாது என்ற சிந்தனையில் அந்த அம்மா செயல்பட்ட வரலாறு உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு இருக்குது. அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த அம்மாவுக்கு விசாரணை என்பது முடிந்து தண்டனை என்பது குற்றவாளியாக அவர் அறிவிக்கப்படுகிறார், தண்டனை விவரங்கள் தெரிவிக்கப்படுகிறது, மேல்கோர்ட்டுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது, உச்சநீதிமன்றத்தில் விசாரித்து தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக அல்லது விசாரணை முடியும் முன்பாகவே அந்த அம்மா இறந்து போய்விட்ட காரணத்தினால அந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு என்பது உயர்ந்தபட்ச அதிகாரம் உள்ள உச்சநீதிமன்றத்திலிருந்து வருவதற்கு முன்பு தள்ளுபடி செய்யப்பட்ட கேஸாக அது போயிடுச்சு. அதை பேசக்கூடிய நேரமா இன்னைக்கு இவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதில் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் தனி செரும் பெருமை வாய்ந்தவர் என்பதை அந்த ஆள் புரூவ் பண்ணியிருக்கிறார் என்றுதான் என்னுடைய கருத்து. இன்றைக்கு அமித்ஷா வருகின்ற நேரத்தில், அவர் வந்துவிட்டு செல்லக்கூடிய நேரத்தில் எல்லாரையும் அரவணைப்பதற்கு பதிலாக மிரட்டல் தொனியில கூட்டணி கட்சியை அவர் பேசியிருப்பது என்பது ஆரோக்கியமான அரசியல் அல்ல என்பதுதான் நம்முடைய கருத்து. ஊழல் குறித்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது ஜெயலலிதாவை பெயர் சொல்லல, ஆனால் முன்னாள் முதல்வர் ஊழலால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்றாரு. அப்ப இதை சொன்னால் அதிமுக தொண்டர்கள் தலைவர்கள் கோபப்படுவார்கள் அப்படின்னு தெரிந்து சொன்னாரா, இல்லை அதை பற்றி யோசிக்காமலே சொல்லிவிட்டாரா? அவரை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு பழக்கப்பட்டவர் அல்ல என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஏற்கனவே அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைமைக்கும் எடப்பாடி பழனிசாமியை டைரக்டா அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிய பேச்சுக்களை நீங்க தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க. டெல்லியில நடந்த கூட்டத்துல அமித்ஷா வந்து இருவரையும் பேசி சமாதானம் செய்த வரலாறு என்பதும் இவர் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்குது. அப்போ அரவணைப்பு அரசியலுக்கு பழக்கப்பட்டவர் அல்ல என்பதும், பிஜேபியில் தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு பிஜேபியே ஒரு பெரிய கட்சியாக கற்பனை செய்து கொண்டு கூட்டணி கட்சியை அந்த உதாசீனப்படுத்துகின்ற அணுகுமுறை அவருக்கு எப்போதுமே கைவந்த கலை. அதைத்தான் அவர் செய்திருக்கிறார். அவர் ஜெயலலிதா என்று பெயர் சொல்லவில்லை என்றாலும் கூட அந்த வழக்கினுடைய தன்மையை முழுசா தெரிஞ்சுக்கலாமலேயே குற்றம் சாட்டப்பட்டவர் என்ற பாதி விஷயத்தோட ஜெயலலிதா அவர் சொல்லியிருப்பது என்பது ஆரோக்கியமான விமர்சனம் அல்ல. தன்னை தலைவர் பதவியிலிருந்து தூக்கிடுவாங்க, அதனால இப்படி ஒரு கருத்தை சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை அப்படின்னு ஒன்று ஓடுது. இன்னொன்று வந்து
அமித்ஷா சொல்லி தான் இதை செய்கிறார். அண்ணாமலை அவர்கள் செயல்படக்கூடிய வேகத்தை பார்த்தா 25 தொகுதி இல்லை, அதுக்கு மேலேயே கூட வெற்றி பெறும் அந்த அளவுக்கு கட்சியின் அமைப்பு கூட்டத்தில் நடத்தியிருக்கிறார் அண்ணாமலை. ஏன்னா அமித்ஷா வந்து பாராட்டி பேசியிருக்கிறார். அப்போ அமித்ஷாவுடைய அனுமதி இல்லாமல் பேசியிருப்பாரா? நீங்க கேட்ட கேள்வியில நம்மளுடைய பதில் என்னவா இருக்கணும்னு சொன்னா, தெரியாமல் பேசியவர் அல்ல அண்ணாமலை. அமித்ஷாவுடைய 100% ஆசியோட அவர் பேசுகின்ற பேச்சு தான் இது. பிஜேபி எந்த ஒரு மாநிலத்திலையும் தனக்கு கிளையும் அமைப்பும் பலமாக இருக்கிறதா என்பதை பற்றி கவலைப்படாமல் ஒரு ஜிக்ஜாக் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த நேரத்தில் சில ஏற்பாடுகளை செய்யறது. நீங்க ஒண்ணு பிஜேபியினுடைய தலைமை குழுல அமித்ஷா பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறது யாருன்னு பாருங்க, ஏசி சண்முகம். தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல ஏசி சண்முகத்தினுடைய பங்கு என்ன கடந்த ஒரு 6-7 வருஷத்துல? ஆனால் அவரை வந்து பக்கத்துல உட்கார வச்சுக்கூடிய அளவுக்கு அமித்ஷா செயல்படுறாருன்னு சொன்னா, எந்த ஒரு மாநிலத்திலையும் நடு வழியில போய் நேர்மைகளுக்கு அப்பாற்பட்டு செயல்பட்டு தன்னுடைய அந்த மேதாவித்தனத்தை அல்லது தான் பெரியவர் என்ற சிந்தனையை பிஜேபி விதைப்பதில் வல்லமை பெருங்கிய கட்சி, அது அமித்ஷா கைவந்த வேலையை செய்வார். அவருடைய சிஷியனாகத்தான் அண்ணாமலை இந்த விஷயத்துல செயல்பட்டு இருக்கிறார். 25 தொகுதிகள் அப்படின்னு சொல்றத வந்து ஜெயிச்சதா என்டியா பின்னால எல்லாரும் எதிர்ப்பு வந்தவொடனே சொன்ன பதில். ஆனால் அவர் சொன்னது என்னன்னா, 25 தொகுதி பிஜேபி கேட்க போகிறது என்பதுதான் உடனடியா கீழே போன கோபமான விமர்சனம். ஜெயக்குமார்லாம் கோபப்பட்டது மிகப்பெரிய அளவுக்கான கோபமே இல்லை. ஆக்சுவலா கீழே வரைக்கும் அண்ணாமலையினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிரான குரல் என்பது வந்திருக்க வேண்டும், ஜெயலலிதா பாரம்பரியத்துல வந்திருக்கக்கூடிய கட்சி. ஆனால் இன்றைக்கு அப்படி வரவில்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமாக எதிர்ப்பு வருகிறது. சிவி சண்முகம், நம்ம ஜெயக்குமார், அப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் குரல் வருகிறது. இன்னும் வலுவான எதிர்ப்பு என்பது அண்ணாமலையினுடைய அந்த குரலுக்கு வந்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. நாவடக்கம் தேவை அப்படின்லாம் சொல்றாரு ஜெயக்குமார். ஒருத்தர் அப்படித்தானே பேசுறாங்க, சிவி சண்முகமே பேசுறாரு. ஓ பன்னீர்செல்வம் வந்து அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ பதவி வகித்தவர் யாரு? சிவி சண்முகம். ஜெயக்குமார் தோல்வியை சந்திச்சிருக்கலாம், வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அண்ணாமலை இதுவரைக்கும் ஒரு பஞ்சாயத்து யூனியன் பதவியை கூட பெறாதவர். அப்ப அவருக்குரிய அந்த அடக்கத்தோட அவர் பேசணுமான்னு கேட்டா பேசணும். ஒரு அமித்ஷா வந்துட்டாருன்ற கூட்டத்துக்காகவோ அல்லது நாடாளுமன்றம் சம்பந்தமான டிஸ்கஷன் நடக்குதுன்றதுக்காகவோ தான் அதிகாரம் மிகப்பெரிய அளவுக்கு உள்ளவர் என்று ஒரு கூட்டணி கட்சியை உதாசீனப்படுத்தி பேசும்போது அவர் சொன்னது வந்து வேரை அசைப்பதற்கு செடிகளுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு பேசுறது கரெக்டு தானே? மோடி மீது அதிமுக தலைவர்களுக்கு மரியாதை இருக்கிறது, அண்ணாமலை மீது தான் கோபம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. இந்த இப்ப இன்னைக்கு நடக்கிற நிகழ்வு, அண்ணாமலை பேசுற நிகழ்வு, அவர் வந்து 25 தொகுதி இந்த மாதிரி எல்லாம் பேசும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணி தொடர வாய்ப்பு இருக்குதா? நம்ம பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவுடைய தமிழ்நாட்டினுடைய விஜயத்துல இருந்த அரசியலை நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். நீங்க அவர் வந்துட்டு போகும்போது பேசின பேச்சே என்னன்னு சொன்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் பிஜேபி தமிழகத்திற்கு அதிகமாக செய்திருக்கிறது அப்படின்னு சொல்ற. உண்மையாது? உண்மை அல்ல. உண்மை அல்ல என்று எத்தனை மீடியாக்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு, அங்கொன்றும் இங்கொன்றுமா ஒரு சில பேப்பர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன உண்மைன்னு சொன்னா, இதுவரைக்கும் ஜிஎஸ்டி அமுலாவதற்கு முன்பு ஜிஎஸ்டி அமுலானதற்கு பின்பு புறக்கணிக்கப்பட்ட மாநிலமா பிஜேபி வைத்திருப்பது தமிழ்நாடு மாநிலத்தை தான். 1,62,000 கோடி ரூபாய் கொடுக்கிற தமிழ்நாட்டுக்கு யூபிஏ ஆட்சியில கிடைத்ததை விட 9,000 கோடி ரூபாய் குறைந்து 41,000 கோடி ரூபாய் தான் ரீபேக் கிடைக்குது. அப்போ தமிழகத்தை நான் நன்றாக வைத்திருக்கிறேன் என்று அமித்ஷா சொல்லும் போது அதிமுக இந்த சப்ஜெக்டுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கணும் அல்லது திமுக ரியாக்ட் பண்ணியிருக்கணும். இந்த இரண்டு கட்சிகளும் ரியாக்ட் பண்ணக்கூடிய வேகம் என்பது நமக்கு போனுமானதா இல்லை. எந்த மாநிலத்துக்கும் கூடுதலாக கொடுத்துட்டு தமிழ்நாடை புறக்கணிச்ச ஒரு உள்துறை அமைச்சர் இந்த ஊருக்கு வந்து நான் இவ்வளவு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவரை எதிர்த்து பேசுறதுக்கோ ஆதரித்து பேசுவதற்கோ மாநில கட்சிகள் இல்லாத சூழல். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையோடு மட்டும் எதிர்க்கிற வேலையை செய்தால் பத்தாது. பிம்பமாக இருக்கக்கூடிய மோடியை விட்டுருங்க, குறைஞ்சபட்சம் அமித்ஷாவை எதிர்க்கக்கூடிய அளவுக்காவது குரல் உயரணுமானா உயரணும், உயரல.
ஆகவே கூட்டணி என்பது இவர்கள் கெஞ்சி பெறுகின்ற நிலையில் பிஜேபி இல்ல, அதிகாரமா நீ இதை வாங்கிட்டு போன்னு சொல்லக்கூடிய நிலைமையில அதிமுக இல்ல. அந்த என்ன சொல்றது, அந்தரகத்தில் மிதக்கின்ற ஒரு ஊசலாட்டம் மிக்க கூட்டணியாகத்தான் இன்றைய விஜயம் என்பது அவங்களை மாற்றி இருக்கிறது. அமித்ஷா பேசும் பொழுது தமிழகத்திலிருந்து முதல்வராக வேண்டும் அப்படின்னு மட்டும் நினைக்காம, தமிழகத்திலிருந்து ஒருவர் வந்து பிரதமர் ஆகணும், ஏழை குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வந்து பிரதமர் ஆகணும், அதுக்கு பாஜக தான் அதை செய்யணும் அப்படின்னு பேசுறாரு அமித்ஷா. நல்ல ஒரு ஏமாற்று வித்தையை பேசுவதில் ஆர்எஸ்எஸ்ல ட்ரைனிங் ஆன ஆட்கள் நல்லா பேசுவாங்க. அமித்ஷா ஆர்எஸ்எஸ்ல ட்ரைனிங் ஆனவர் தான். உங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வர, இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அந்த உத்தரவு என்னன்னு சொன்னா, இந்தி என்கின்ற அந்த தேசிய மொழியை கற்றுக்கொண்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிரான்சஸ்ல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தன்னுடைய நடவடிக்கைகளை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும்னு ஒரு சர்க்குலர் வருது. என்னைக்குன்னா, இவர் அமித்ஷா வேலூர்ல பேசிட்டு போன அடுத்த நாள். அதை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் எழுத்திருக்கிறாரு, நிறைய திமுக எம்பிக்கள் எழுத்திருக்கிறாங்க. அப்போ ஒரு மொழிக்கே அந்தஸ்து கொடுக்காத, சம அந்தஸ்து கொடுக்காத ஒரு பிஜேபி என்பது இன்றைக்கு தமிழகத்தை பற்றி, தமிழரை பற்றி பேசுகிறது. அவங்க மனசுல வச்சு பேசுறது யாருன்னா, காமராஜர், மூப்பனார். தமிழர் என்கின்ற வார்த்தை, தமிழ்மொழி என்ற வார்த்தை, திருவள்ளுவர் என்ற வார்த்தை இவர்களுக்கு ஏமாற்றுகின்ற வார்த்தையாகத்தான் பயன்படுகிறது. அந்த வகையில நீங்க இன்னைக்கு கற்பனை பண்ணீங்கன்னா, அவங்க எதிர்பார்க்கிற, அவங்க சொல்ற அந்த ஏற்பாடு யாரா இருக்குன்னா, தமிழிசை என்கின்ற அவர் சொல்றத கேட்கிற ஆளா தான் இருக்குமே தவிர, மீதி ஆட்களே அவங்க தமிழரா யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது இல்லை. தமிழர் என்று சொல்லுவதும், தமிழகம் என்று சொல்லுவதும் நம்மை உசுப்பேற்றி ஏமாற்றுகின்ற வேலை என்பதை தமிழர்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நக்கீரன் வாசகர்களோடு தொடர்ந்து பரபரப்பான செய்திகளில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.